இம்மாதம் 20ஆம் திகதி வெள்ளை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையினரால் மன்னார் பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 7 பேரின் வழக்கு விசாரணை இன்று மன்னார் மாவட்ட நீதிமன்றில் இடம்பெற்றது. இது தொடர்பான தகவல்களை தரும் நான் சடத்தரணி சவுமால ஜெபனை சொல்லுவோம். இன்றைய தினம் இந்திய மீனவர் சார்பில் இந்திய தூதரகத்தின் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவர் சார்பில் மன்னார் நீதவன் நீதிமன்றில் ஆஜராயும். இன்றைய தினம் இந்திய மீனவர்கள் 7 பேர் ஏலவே சிறையில் வைக்கப்பட்டு கௌரவ மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். கௌரவ மேலதிக நீதிபதி எம்எம் ரத்தீப் முன்னிலையில் இவர்கள் 2 வழக்குகளாக முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஒரு வழக்கில் 4 இந்திய மீனவர்களும் மற்ற வழக்கில் 3 இந்திய மீனவர்களுமாக முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர். இதையடுத்து கடல்தொழில் திணைக்களத்தினால் இவர்களுக்கான குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த இரண்டு வழக்குகளிலும் முதலாவது எதிரியாக படகு உரிமையாளரும் சேர்க்கப்பட்டிருந்த படகு உரிமையாளர் 2 வழக்கிலும் முன்னிலையாகவில்லை. ஏனைய குறித்த குற்றச்சாட்டுக்கு தாங்கள் குற்றவாளி என குற்றத்தை ஒப்புக்கொண்டிருந்தார்கள். இதையடுத்து இந்திய மீனவர்களுக்காக நான் கௌரவ நீதிமன்றில் முன்னிலையாயிருந்தேன். அதன் அடிப்படையில் இந்த முதலாவது வழக்கில் 3 எதிரிகளுக்கு எதிராக 1 குற்றச்சாட்டு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த குற்றச்சாட்டு பத்திரத்துக்கு அவர்கள் தாங்கள் குற்றவாளி என ஒப்புக்கொண்டிருந்தனர். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு தணிக்கை விண்ணப்பம் என்னால் செய்யப்பட்டது. இந்த எதிரிகளுக்கு ஏலவே முக்குற்றங்கள் எதுவும் காணப்படாத நிலையில் கௌரவ நீதிபதி அவர்கள் இந்த விண்ணப்பத்தை ஏற்று இந்த எதிரிகளுக்கு தலா 12 மாத கால சிறை தண்டனை வழங்கியிருந்தார். இந்த 12 மாத கால சிறை தண்டனை 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த 5 வருட காலத்துக்குள் அவர்கள் ஏதாவது குற்றம் மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தால் அவர்களை இலவே விதிக்கப்பட்ட அந்த 12 மாத கால சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்ற கடுமையான நிபந்தனையின்படி அவர்கள் எச்சரிக்கப்பட்டிருந்தனர். அதன் பின்னராக இந்திய மீனவர்கள் மிதிகானை தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்புவதற்காக கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது.